திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி மரணமடைஞ்சாரு. இவரோட இழப்பு தமிழக மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தது. இவரோட மறைவுக்கு பின் திமுக தலைமை பொறுப்பை யார் ஏற்க போறது அப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உருவாயிருக்கு. இன்று மு க அழகிரி அவரது குடும்பத்தோடு வந்து கலைஞர் சமாதியில் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதோட பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு பரபரப்பு பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னாருன்னா, கலைஞர் கருணாநிதியோட தீவிரமான விசுவாசிகள் எல்லாரும் என்னோட பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த செய்தி திமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முக்கியமாக ஸ்டாலினுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மு க ஸ்டாலினும் மு க அழகிரியும் கட்சியில இனி ஒன்னா தான் செயல்பட போறாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த திமுக தொண்டர்களுக்கு இப்போ மு க அழகிரி கொடுத்த இந்த பரபரப்பு பேட்டியை எடுத்து ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு போல் இப்போ திமுகவில் இந்த பிளவு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிளவு பத்தின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.